அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது திங்கக்கிழமை 16/9/2019 என்னென்ன ஸ்டாக்ஸ், வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் டேவான மண்டே என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த தகவல் மண்டே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட வெபினார் 18th 18th வெனஸ்டே, அன்னைக்கு கமிங் வெனஸ்டே நிறைய பேர் வந்து எனக்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா வீக், அதாவது மார்க்கெட் அவர்ஸில் லைவாக எங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரென்கோ சார்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை இன்ட்ராடேல பிக்கப் பண்ணி அந்த ஸ்டாக்ல எப்படி ரென்கோவை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணணும், ஸ்டாப்லாஸ் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நம்ம ஒரு 1 hour டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் வெபினாருக்கு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் கைடோடு ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஈக்விட்டி கமாடிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது சம்மந்தமாக எனக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து காமனான சில ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து காமனாக, அதாவது ப்ரீவியஸ் டே வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ண ஸ்டாக்ஸு, 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண ஸ்டாக்கு, 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை ஸ்டாக் கிராஸ் பண்ண ஸ்டாக்கு, 100 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண ஸ்டாக்கு, எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜில் 50-100 கிராஸ் பண்ண ஸ்டாக்கு, ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, ஒயிட் மாபஸு, புல்லிஷ் கேண்டில், இது எல்லாத்துலேயுமே காமனான சில ஸ்டாக்ஸை வந்து நான் இங்கே உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம டெய்லி காமனாக செக் பண்ணுற முக்கிய பங்கு. இப்போ இந்த ஸ்டாக்குங்களோட இன்ட்ராடே லெவலெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இன்ட்ராடே லெவல் மண்டே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ராடே அன்னைக்கு ட்ரேட் பண்ணி அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு கவனிக்க வேண்டிய பங்குகள். ஃபஸ்ட்டு நிஃப்டி லெவல் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை நாம் எதிர்பார்த்த, அதாவது 11,044 தாண்டுனா பாசிட்டிவ் ட்ரெண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தாண்டி ஒரு பாசிட்டிவான கேண்டிலை பதிவு பண்ணியிருக்கு. நிஃப்டி பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இப்போ சிம்பிளாக டெக்னிக்கல் லெவல் மட்டும் சொல்லிடுறேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷான கேண்டிலை பதிவு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 11,082 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 11,019 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜியான பதிவு கொடுத்துருக்கு. 28,105 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். 28,105 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 28,105 தாண்டும் போது என்ட்ரி கொடுங்க. ஸோ 27,000 நிச்சயமாக ஏறும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு முக்கிய ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி 28,105 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 27,890 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு கவனிக்கலாம். அடுத்தது நம்ம காமனாக பார்க்குற ஸ்டாக் பிஎன்பி. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. மேபி 64.90 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, 64.95 வச்சுக்கோங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இல்லை 65 வச்சுக்கோங்க. என்னென்னா அகெயின் வந்து இவங்க அந்த நீரவ் மோடி கிட்ட வாங்குற அந்த ரெக்கவரி, அந்த வாங்க வேண்டிய ரெக்கவரி அமௌண்ட்டுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பேசப்பட்டுருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த 63.70 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பிஎன்பியில் கவனம் செலுத்தலாம். அடுத்தது நம்ம எல்லாரும் அதிக கவனம் செலுத்துகிற எஸ் பேங்க். எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 67.80 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 65.40 நீங்கள் கவனம் செலுத்தலாம். ரெண்டாவது செபியிலிருந்து எஸ் பேங்க்கை பற்றி அவதூற செய்திகளை பரப்புறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ் பேங்க்கில் கவனிக்க வேண்டிய நியூஸு.
ஸோ இது வந்து கவனிக்க வேண்டியதுனால நீங்கள் இந்த லெவலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 67-80 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்தது காமனான முக்கியமான, அதாவது நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ண முக்கிய பங்குகள், ஐடிடிசி, இந்திய டூரிசம் டெவலப்மெண்ட். சில நாட்களாக நம்ம கவனிச்சிட்ருக்கோம், இந்த பங்கில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ 258-70 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோ, 50 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 267 மேலே, 267 10 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கவனம் செலுத்துங்க. அடுத்தது MMTC, இந்த ஸ்டாக் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ 25.30 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24.25 ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்தது ஹின் காப்பர், அட்டென்ஷன் ஸ்டாக்காக இருக்குது, நிறைய இடத்துல கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஸோ 39.80 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 37.80 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற அந்த லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லெவல் வந்து அந்த அபோவ் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பிபிசிஎல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 409 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், 397-30 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஐடிடிசி, இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐடிடிசி பார்த்துட்டோம், சாரி இண்டாகோ, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 167 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 162-35 ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்தது கஜா செராமிக்ஸ், கஜா செராமிக்ஸ் வந்து ஒரு அட்டென்ஷன் ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் வந்து இது வந்து பியூர்லி இன்ட்ராடே தான் சரிங்களா, 518 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 509 இந்த லெவலை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கவனம் செலுத்தலாம். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் 414.10 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 408-430 ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம கவனம் செலுத்தலாம். அடுத்தது டைட்டனை பொறுத்த வரைக்கும் 1125 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 1110 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். நேற்று நம்ம டைட்டன் என்ன லெவல் பார்த்தோம்னா 1103 மேலே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 1103 மேலே பையிங், அதுக்கப்புறமா தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. எவ்வளோனா 1125 வரைக்கும் போயிருக்கு, கரெக்டாக பாருங்கள். இவ்வளோ நேரம் இறங்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு ஒரே கேண்டில் 1103 தாண்டிச்சு, அதுக்கப்புறம் பையிங் தான், நல்ல ஏற்றம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், என்ன இந்த கரெக்டாக அந்த என்ட்ரி கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்க லெவல் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ நம்ம இன்றைக்கே சொல்லிடுறோம். ஸோ இன்றைக்கே நீங்கள் உங்களோட ஒரு மார்க்கெட் வாட்சில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் வரும்போது பை பண்ணுங்கள், இல்லைனா பை அபவ் போட்டு வைங்க, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 7389 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 7314 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் கவனிக்கலாம். அடுத்தது இந்த மூணு ஸ்டாக்குமே அட்டென்ஷன் ஸ்டாக்காக இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் 225.15 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 218.50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்துங்க. அப்புறம் ஹின் பெட்ரோ 271.80 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், 264.80 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்வான் எனர்ஜி, இந்த ஸ்டாக்குமே வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ ஸ்வான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓகே 107 107.80 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணலாம். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ். இதை தொடர்ந்து
ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவல் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான ஸ்டாக்ஸில் எம்எம்டிசி, அப்புறம் பிபிசிஎல், அதுக்கப்புறமா வந்து காக்ஸ் அண்ட் கிங்ஸு, ஓகே அதை இக்னோர், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இன்ட்ராடேல வேணால் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம், டிஎல்எஃப், அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக ஐசிஐசிஐ பேங்க்கு. இந்த ஸ்டாக் இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் லார்ஜ் கேபிட்டலில் பிபிசிஎல். பிபிசிஎல் பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டோம், பிபிசிஎல் நல்ல ஒரு அட்டென்ஷன் ஸ்டாக்கு. பிபிசிஎல் ஏன் இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, என்ன கவனிக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓஎன்ஜிசி மிட் கேப்பில் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்துடும் எல்லாமே. ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டாக் பிபிசிஎல், ஐசிஐசிஐ பேங்க், ஓஎன்ஜிசி, ஸோ ஆல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட லெவல் மட்டும் வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130 ரூபாய் 60 பைசாக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 127.50 ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடேல கவனம் செலுத்தணும். ஸோ இது எல்லாமே திங்கக்கிழமை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய பங்குகள். ஸோ இந்த இதை விட ஒரு முக்கியமான செய்தி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டெக்னிக்கலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு, இதில் இவங்க நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அப்டேஷனை பொறுத்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சீசன் ஸ்டாக்காக மண்டே ஏறும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்து லைவ் முடித்த உடனேயே இவங்க ப்ரெஸ் மீட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த தகவலை கவனிங்க, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள பல தகவல்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.